டியர் வியூஸ் இந்த வீடியோவில் நம்ம பாரதேசன் யுனிவர்சிட்டி எக்ஸாம் ரிசல்ட் எப்படி பார்க்குறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூகுள் குரோம் அல்லது எனி அதர் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் நீங்கள் பாரதசர் யுனிவர்சிட்டி அப்படின்னு டைப் பண்ணுங்கள் பாரத யுனிவர்சிட்டி ரிசல்ட் அப்படின்னு டைப் பண்ண வேணாம் அப்படி டைப் பண்ணிங்கன்னால் அதில் அதிகமான லிங்க்ஸ் வரும் எதை கிளிக் பண்ணணும் அப்படின்னு ஒரு கன்ஃப்யூஷன் உங்களுக்கு வரும் ஸோ பாரதாஸ் யூனிவர்சிட்டி அப்படின்னு மட்டும் டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுங்க இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட்லேயே அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் இருக்குது இந்த லிங்க் வந்துவிட்டால் ஓகே இல்லைன்னா ப்ரௌசரில் டபுள்யூ டபுள்யூ டாட் பிடியூ டாட் ஏசி டாட் இன் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் நான் கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்கு கொடுத்துருக்கேன் அதை வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நாம் பார்க்குறது தான் பாரதாசன் யூனிவர்சிட்டியோட அஃபிஷியல் வெப்சைட் ஓகேவா இதில் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் அதில் செமஸ்டர் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் அப்புறம் ரிசல்ட் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்கள் இப்போ ஒரு நியூ பேஜ் ஓப்பன் ஆகும் இப்போ இந்த நியூ பேஜில் ரெகுலர் ப்ரோக்ராம்ஸ் ரிசல்ட் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் ரிசல்ட் அப்புறம் எம்ஃபில் ரிசல்ட்ஸ் இருக்குது நீங்கள் பாரதாசன் பல்கலைக்கழகத்தோட உறுப்பு கல்லூரியில் படிக்கிறீங்கன்னா ரெகுலர் ப்ரோக்ராம் அஃபிலியேட்டட் காலேஜ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் டிஸ்டன்ஸ் எஜிகேஷன்னா டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் ரிசல்ட்டை கிளிக் பண்ணுங்கள் நான் ரெகுலர் ப்ரோக்ராம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் யூஜி படித்தா யூஜி ரிசல்ட்டை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் பிஜி படித்தா பிஜி ரிசல்ட்டை கிளிக் பண்ணுங்கள் யூஜியாக இருந்தாலும் சரி பிஜியாக இருந்தாலும் சரி நீங்கள் எந்த இயர் பேட்ச் அப்படிங்கிறத பார்த்து கிளிக் பண்ணுங்கள் இப்போ நான் யூஜி ரிசல்ட்டில் டூ தௌசண்ட் எயிட்டீன் பேட்சாக கிளிக் பண்ணுறேன் நெக்ஸ்ட் நீங்கள் எந்த கோர்ஸ் படிக்கிறீங்களோ அந்த கோர்ஸை கிளிக் பண்ணுங்கள் இப்போது யூனிவர்சிட்டி ரிஜிஸ்டர் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க இப்போ உங்களோட ரிசல்ட் டிஸ்பிளே ஆகும் ஸோ நீங்கள் ரிசல்ட்டு பார்க்க ஃபாலோ பண்ண வேண்டிய ஸ்டெப்ஸ் இவ்வளோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்